நம்ம எல்லாருக்குமே நபிகள் நாயகத்தை தெரியும். நபிகள் நாயகம் அவருடைய ரெண்டு சீடர்களை கூப்பிட்டு ஒரு ஊருக்கு அனுப்பி, அந்த ஊரில் இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்கள் நம்மளுடைய மதத்தோடைய பெருமையை சொல்லுங்க, பரப்புங்க, கொஞ்ச நாள் கழித்து வாங்க, நான் வந்து சொற்பொழிவாற்றத்திற்கு ஏதுவான ஒரு தருணத்தை பார்த்துருந்து வந்து சொல்லுங்க, நான் வந்து சொற்பொழிவாற்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இந்த ரெண்டு சீடர்களுமே ரொம்ப எக்ஸைட்டடாக கிளம்பி அந்த ஊருக்கு போகிறாங்க. கொஞ்ச நாள் தங்கி இருந்து அவங்க வந்து அந்த ஊர் மக்களோட பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து ஒரு சீடர் திரும்பி வரார் நபிகள் நாயகத்துக்கிட்ட வந்து, நாயகமே நீங்கள் வந்து அந்த ஊருக்கு வராதிங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் முட்டா பசங்க, ரொம்ப கொடியவங்க, அவங்களுடைய கொள்கையில் விடாப்பிடியாக நிற்கிறாங்க, யாருமே நம்ம மதத்துக்கு மாறுறதுக்கு விரும்பலை, அவங்களுக்கு வந்து என்ன சொன்னாலும் புரியாது, அவங்க வந்து ஒரு முட்டாள் கூட்டம் அப்படின்னு சொல்லிடுறார். நபிகள் நாயகமும் வந்து சரி நீ சொல்கிறது உண்மைதான், ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிடுறார். இன்னும் சில மாதங்கள் கழித்து அந்த இன்னொரு சீடர் வரார். ஏன்னா ரெண்டு சீடர்கள் தானே போனது அந்த நகரத்துக்கு, ஒருத்தர் வந்துட்டார் இன்னொருத்தர் வரார். வந்து நாயகமே கிளம்புங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் நீங்கள் எப்போ வந்து பேசுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்க, நல்ல விஷயத்த உடனே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அதனால் கிளம்புங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறார். நபிகள் நாயகம் நீ சொல்கிறதும் உண்மைதான், சரி சீக்கிரத்திலேயே கிளம்புவோம் அப்படின்னு சொல்கிறார். மற்ற சீடர்கள் சுற்றி இருந்த மற்ற சீடர்களும் முன்னாடி வந்தாரில்ல, அவரும் என்னது எப்படி நாயகமே எங்களுக்கு ஒரு சந்தேகம், கேளுங்க எப்படி நாங்கள் ரெண்டு பேர் சொன்னதும் உண்மையாக இருக்க முடியும் அப்படின்னு அந்த முதல்ல வந்த சீடர் கேட்குறார். நான் சொன்னேன் அந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் முட்டாளுங்க, கொடியவங்க, அவங்க கொள்கையில் பிடிப்பாக இருக்காங்க, புதுசாக எதையுமே காதில் வாங்க அவங்க தயாராக இல்லை. ஆமாம் உண்மைதான்னு நீங்கள் சொன்னீங்க, இப்போ இவர் வரார், நீங்கள் எப்போ வந்து சொற்பொழிவு ஆற்றுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்க, புதுசாக எந்த விஷயத்தை வந்தாலும் அதை தயங்காமல் ஏற்றுக்க தயாராக இருக்காங்கன்னு இவர் சொல்கிறார். இதுக்கும் நீங்கள் உண்மைன்னு சொல்கிறீங்க, எப்படி ரெண்டு விஷயமும் உண்மையாக இருக்க முடியும், எங்களுக்கு புரியல, ரொம்ப குழப்பமாக இருக்குது, தயவு செஞ்சு இந்த குழப்பத்தை தெளிவீங்க அப்படின்னு ரொம்ப பணிவோடு கேட்குறாங்க. இப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாரு, நீங்கள் ரெண்டு பேர் சொன்னதும் உண்மைதான், ஏன்னா யார் யாருக்கு எந்த எதிர்பார்ப்பு இருந்ததோ இந்த உலகத்தை பற்றி அது வழியாக நீங்கள் பார்த்தீங்க. ஒருத்தனுக்கு இந்த உலகம் முட்டாள்கள் உலகம், கொடியவர்கள் உலகம், எதையுமே சீக்கிரத்தில் ஏற்றுக்க முடியாத ஒரு உலகம், இன்னொருத்தங்களுக்கு ரொம்ப நல்லவங்க இருக்கிற உலகம், சாதாரண மனிதர்கள், ரொம்ப இயல்பான மனிதர்கள், ரொம்ப நல்ல எண்ணம் உடைய மனிதர்கள், நல்லதை சீக்கிரமாக கிரகிச்சிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிற உலகம், ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா உலகம் அப்படிங்கிறது நல்லவங்களும் கெட்டவங்களும் கலந்த ஒரு கலவை தான். இதில் யாருக்கு எது வேணுமோ, யாருக்கு எது அதிகமாக அவங்க மனசில் தோணுதோ அதை அவங்க பார்க்குறாங்க, அவ்வளோதான் விஷயம் அப்படின்னு சொல்கிறார். உண்மைதானே, சில பேர் என்ன பண்ணுறோம், ரொம்ப கஷ்டம்ப்பா, ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா, எப்படி தான் இந்த உலகத்தில் வாழ்கிறதுனே தெரியலையே, இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா நமக்கு அப்படின்னு அலுப்பா அழுத்துக்கிறோம். இன்னும் சில பேரை பார்த்தீங்கன்னா அப்படியே வைப்ரண்ட்டாக சந்தோஷமாக ஜாலியாக இருப்பாங்க, அவங்க எங்கே போனாலும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு மோட்டிவேஷன், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு. எப்படி, அவங்களும் அந்த உலகத்தில் வாழலையா, அவங்களுக்கு அமைஞ்ச உலகம் வந்து வேற ஒரு உலகமா, பாரடைஸ், இவருக்கு வந்து ஹெல்லா கிடச்சிது, அப்படிலாம் கிடையாது. நம்ம மனம், அதனால தான் பெரியவங்க சொல்கிறாங்க மனம் போல் வாழ்க்கை அப்படின்னு, நம்ம மனசு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நாம் உலகத்தை பார்க்குறோம். நாம் எதை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்ம கண்ணுக்கு பெருசாக தெரியுது. அதனால தான் எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு பெரியவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போனாங்க. நம்மளுடைய எண்ணம் தூய்மையாக நல்லதை சீக்கிரம் அப்சர்வ் பண்ணுறதா இருந்து, நாம் வந்து ஒரு பண்ணாடை மாதிரி இருக்கணும், அதாவது நமக்கு வர விஷயங்களை ஃபில்டர் பண்ணி நல்லதை எடுத்துக்கிட்டோன்னா, பாசிட்டிவான விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டோன்னா, கண்டிப்பாக மனசும் பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை தான் கொடுக்கும், நம்மளாலையும் மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்க முடியும். அதுக்காக சுத்தமாக கெட்டதை வந்து என்னன்னே தெரியாமல் இருந்துடவும் வேண்டாம், ஏன்னா ரொம்ப நல்லவங்களாக இருந்தோன்னா கூட அது வந்து இப்போ இருக்கிற உலகத்துக்கு சரிப்பட்டு வராது.
ஏன்னா கெட்டவர்களை அடையாளம் கண்டுக்க முடியாம போச்சுன்னா நாம வந்து ஏமாற்ற நிலைமைக்கு போயிடுவோம். அதனால நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்குவோம், ஆனா கெட்டதை ஒரு அடி தள்ளி வச்சுக்குவோம், நல்லதை நம்ம மனசுக்கு உள்ளார வச்சுக்குவோம். மீண்டும் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.